ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஸ் கோயர் ஐடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோயா ரைஸ் எப்படி செய்கிறேன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருளாக பார்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமேட்டு கறி மிளகாய் ரெண்டு நீட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். 100 கிராம் சோயா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலாலாம் போய் பார்த்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் 2, முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பச்சை மிளகாவும் கருகப்பிலையும் போட்டுக்கலாம். அது நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்து கூட கறி மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதே நல்லா கிண்டி வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னும் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த அளவு வதங்கினாலே போதும். இதே நல்லா கிண்டி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். பச்சை வாசனை இருந்தால் நல்லா இருக்காது. அது கூடவே மல்லி இலையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 2 முட்டையும் சேர்த்துக்கலாம். தண்ணியை தான் சேர்த்துக்கணும். இப்போ உப்பு போட்டு நல்லா தண்ணியை அது கூட கிண்டிக்கலாம். இந்த மிளகாயோட முட்டையெல்லாம் நல்லா சேர்த்துடலாம். இப்போ நம்ம சோயா சாஸும் டொமேட்டோ சாஸையும் ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் ஊற்றி வச்சு டொமேட்டோ சாஸையும் ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கலராக வந்துச்சு பாருங்கள். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரம் போடணும்னு அவசியமும் இல்லை. நான் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அடுத்து பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கலாம். இப்ப
இப்போ அடுத்ததான் சோயா சேர்த்துக்கலாம். மசாலா கூட நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா நிறைய நேரம் வதக்கி விட்டுடலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. மசாலாலாம் சோயா கூட ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுடலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. மேலே மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இங்கே பாருங்கள், நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.